எப்படி இருக்கீங்க சங்கர கோமதி? ஒரு வாரமா ஆளே காணோம். ட்ரை பண்ணிட்டே தான் இருக்கேன். நிறைய காலர்ஸ் வந்துட்டாங்கல்ல ஷோக்கு. இப்போ ஆமா, எல்லாமே நம்ம ஷோக்கு ஒரு சின்ன ஒரு மவுஸ் கொடுத்துக்கிட்டு தானே இருக்காங்க. ஆனா நீங்க எல்லாம் வந்தா தானே நம்ம ஷோக்கு ஒரு மவுஸ் வந்துருவோம். ஆ, அடிக்கடி கால் பண்ணுங்க. அதை விட்டு முக்கியமான வேலை ஓடிறீங்களா? வாழ்த்துக்களுக்கு ரொம்ப 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 நன்றி. தொடர்ந்து கண்டிப்பா பண்ணுவோமா, அதுக்கான முயற்சி எடுத்துட்டு இருக்கோம். கண்டிப்பா பண்ணுவோம். அதான் ஃபர்ஸ்ட் வந்து நான் பாண்டிமுருகன் உருவாக்கணும்ல. ஆமா, நீங்க தான் உருவாக்குனீங்க. ஆமா, அதே மாதிரி வந்து இப்ப வந்து அவருக்கு தெரியுமா இருக்கேன். நீ உருவாக்குனங்கிற விஷயம் என்னோட ஒவ்வொரு முயற்சியிலுமே நான் நிறைய சொல்லி கொடுத்து, காலையில 6 மணிக்கு வர வச்சு, ஜாகிங் போட்டு, சைக்கிள் டியூப் எல்லாம் ஓட, சைக்கிள் டயர் எல்லாம் ஓட விட்டு, ரோட்ல அப்படி திறல விட்டு, அவ்வளவு பிராக்டிஸ் கொடுத்தா அவரை 113 டிஷ் பண்ணி. சின்ன வயசுல பண்ண விஷயத்தான் என்ன சொல்லிட்டு இருந்தாலும் கோலி குண்டா இன்னும் சம்திங். அவர் 100 தான் பண்ணாரு. நான் டெடிக்கேட்டா ஒவ்வொரு நிமிஷம் நமக்கு முக்கியமான நிமிஷம் பழனி. என்ன பாரு, என் கண்ணை பார். அந்த 10 நிமிஷத்துல ஒன்னால ஏதோ முடியும் சொன்னேன். கான்சென்ட்ரேட் குமரான்ற மாதிரி அடிச்சு தூக்கி அப்போ ஒரு 13 டிஷ் பண்ணி 113 டிஷ் வச்சு ரெக்கார்டுக்கு இன்னொரு ரெக்கார்டு. கண்டிப்பா எல்லாமே நம்மள சப்போர்ட் தானா, இல்லைன்னா எதுவுமே இல்லை அப்படின்றது அன்னைக்குதான் எனக்கு தெரிஞ்சது. அந்த அப்புறமா தான் இப்போ செப்பு பாலகிருஷ்ணன் செப் ஞாபகம் வந்தார். கண்டிப்பாக அடுத்த ரெக்கார்டு ஒன்று இருக்கும், 250க்கு 250. ஓகேங்களா? கவலைப்படாங்க பார்த்தீங்களா. நான் ரெண்டு லைன் சொல்கிறேன் நம்ம ஷோக்கு. ஆ, சொல்லுங்கள் சொல்லுங்கள். அண்ணன்னா ஆடும் மேட்ச்சு, பிளேயர்ஸ் எல்லாம் டாப் நா, ரஞ்சித் அர்ணன்னா ஆடும் மேட்ச்சு, பிளேயர்ஸ் எல்லாம் டாப் நாட்ச்சு, ஆல் பால்ஸ் கோயிங் 6-12-1, ஷோ டைம் 6, சமையலில் போதனை, ஷோ செஞ்சது உலக சாதனை. நல்லா இருக்கு. சாதனை செய்ய என்னோட வாழ்த்துக்கள். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஒரு மாதிரி ஜாலியா இருக்கு. இதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஒன்னு சொன்னீங்கன்னா லைன் அது. ரஞ்சித் அர்ணன்னா ஆடும் மேட்ச், பிளேயர்ஸ் எல்லாம் டாப் நாட்ச், டீம் வர்க் தானே, எல்லாரும் நல்லா பண்றாங்க, டாப் நாட்ச்னு சொன்னேன். ஆ, அப்படி சொன்னேன். அதனால அது மட்டும் தான் புரியல. பட் பரவாயில்ல, ஓகே ஓகே. ஆல் பால்ஸ் கோயிங் 6-12-1, ஷோ டைம் 6. ஆஹா, என்ன கொஞ்சம் கரோப்ல ஆட் பண்ணிக்கலாம். சூப்பர் 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 சங்கர கோமதி, உண்மையாவே கலகிட்டீங்க, வேற மாதிரி கலகிட்டீங்க. நம்ம தமிழ்ல தமிழ்ல பச்சை காலிஃப்ளவர் நான் சொல்ல மாட்டேன். இல்ல இல்ல, அது ப்ரோக்கோலின்னு தான் சொல்லுவாங்க. அது இங்கிலீஷ் வெஜிடபிள். அது வந்து இங்கிலீஷ்ல அப்படி சொல்லுவாங்க. அது இங்கிலீஷ் வெஜிடபிள் வந்து ப்ரோக்கோலின்னு தான் சொல்லுவாங்க. ப்ரோக்கோலின்னு சொல்லுவாங்க. தமிழ்ல என்ன? தமிழ்ல சொல்லுங்க. விளையாண்டுட்டே இருப்ப பாரு, ஒன்றை தான் பிடிச்சது எனக்கு. தமிழ் என்ன சொல்லுவாங்க? ஆமா ஆமா, தமிழ் நானே சொன்ன நல்லா இருக்குமா இந்த சோழ. அப்புறம் நீ சொல்லு பாக்க, தமிழ் என்ன அர்த்தம் சொல்லு. பச்சை பூக்கோசே, தெரிஞ்சுக்கோங்க. பச்சை சாதம் வகைகள் ஒரு 7 சொல்ல போறீங்க. 63 செகண்ட்ல your time starts now. தக்காளி சாதம், தயிர் சாதம், புளி சாதம், கருவேப்பிலை சாதம், சமைப்போமா திங்கள் முதல் சனிக்கிழமை வரை மதியம் 12 மணிக்கு நேரலை காண தவறாதீர்கள். உங்கள் சித்திரம் தொலைக்காட்சி மற்றும் PS Value OTT ஆப்பில்